ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அதே போல் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மாணவர்கள் வந்து இதை அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னென்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு இதில் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அப்படி நீட் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அளவுக்கு சாதகங்கள் இருக்குது மற்ற மாணவர்களுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படின்றத விளக்கமாக இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க என்னென்னா இவங்க வந்து நீட் எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது வந்து மாணவர்களுக்கு மன உளைச்சல் வந்து அதிகமாக ஏற்படுத்துது அப்படின்றதுனால இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களில் இவங்க ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து இரண்டு பேருமே முதலமைச்சரோட ஆலோசனையின்படி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் படிக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவில் வர தமிழா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி அவங்க அது வந்து நீட் எக்ஸாம் இல்லை அப்படின்ற நிலைமை வந்ததுன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம்னுடைய பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து மருத்துவ சேர்க்கையானது கண்டிப்பாக நடைபெறும் அப்படி நடந்ததுன்னு அது நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படும் இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வு மருத்துவத்துக்கு நடத்தணும் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு ஸோ இடையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட நிறைய தடைகள் வந்து இருந்தாங்க இதை அங்கே நடத்த மாட்டோம் எங்கள் மாணவர்களுக்கு ஒத்துக்க மாட்டோம்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து போன கவர்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க நீட்டுக்கு எதிரான தீர்மானம் அதை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஒப்புதலி அமைச்சிருந்தாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து அது கரெக்டானது வந்து வரலை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால திரும்பவும் அந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாம் நடந்தது சரி இவங்க முடிஞ்ச அளவுக்கு நீட் எக்ஸாமை த நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படின்றதுனால தான் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் படிக்கிற மா அரசாங்க ஸ்கூலில் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து கோச்சிங் சென்டர்ஸு கவர்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க ஸோ அது மூலமாக லாஸ்ட் இயர் வந்து நானூற்றி நானூற்றி நான்கு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் சீட் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி ஒரு டேட்டா நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு இரநூத்தி பதிமூணு ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு வந்து மெடிக்கல் சீட்டு எடுத்திருக்காங்க இது ப்ளஸ் டூ மார்க் வச்சு நடந்த எக்ஸாமில் அதாவது நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ வச்சு எடுத்ததுல இரநூத்தி பதிமூணு வந்திருக்காங்க ஆனால் நீட்டு வச்சு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வ் ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நான்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எம்பிஎஸ் அட்மிஷன் கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டு தமிழக கவர்மெண்ட்டு நல்ல ஒரு ம நல்ல ஒரு பாத்தில் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது ரிசர்வேஷன் கொடுக்கறது ரெண்டாவது முக்கியமாக சிலபஸை வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் வந்து சிலபஸை போய் ஈஸியாக அட்டன் பண்ணணுன்றதுக்காக சிலபஸை ஈஸியாக மாற்றினாங்க ப்ளஸ் டூ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான சிலபஸை மாற்றினாங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அல்லது தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட் பிரைவேட் ஸ்டூடெண்ட்டு யாராக இருந்தாலுமே அந்த நீட் எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய அளவில் ப்ளஸ் டூக்குரிய போர்ஷனை அது ப்ளஸ் டூக்குரிய சிலபஸை மாற்றினாங்க இதெல்லாமே இருந்தது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமான விஷயங்கள் நிறையவே இருந்தது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அப்படி எழுதி அதில் எடுக்க போகிற மதிப்பெண்ணை வச்சா தான் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது நீட்டு ஜிப்மர் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியணுன்னா அந்த காலேஜுக்கு போய் சேரணுன்னா நீட் வந்து அவசியமாகுது ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வரும் அதில் நீங்கள் போகிறது கண்டிப்பாக நீட் நமக்கு தேவைப்படுது இதே போல் மருத்துவ சேர்க்கைக்கு தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த மாநிலத்தை போய் நீங்கள் படிக்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீட்டானது தேவைப்படும் இப்போ தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணாலும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நீட்டுக்கு போ இது ஜிப்மருக்கு போக முடியாது எய்ம்ஸுக்கு போக முடியாது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் தள்ளப்படுவீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ் இது எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் அதுக்காக வந்து நீட்டை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நீட் வந்து நம்ம சொல்கிற மாதிரி கிடைக்கலன்னா அது நடக்காமல் போச்சுன்னா தமிழ் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உண்மையில் நல்ல ஒரு விஷயம்தான் ப்ளஸ் டூ மார்க் வச்சு நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அது பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டு சட்ட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அமைச்சாங்க அது கிடைக்கல ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் அடுத்த சட்டமன்றத்தை கூட்ட போகிறாங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க நமக்கு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்ப போகிறாங்க இங்கே என்ன நடக்கும்னு தெரியல ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட வழியாக தான் நடந்துட்டுருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணி இதை ஓகே இந்த மாநிலத்துக்கு வேண்டாம் இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது முடிவு பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரத்தாகும் அதர்வைஸ் திரும்ப கண்டினியூ ஆகும் இது வந்து எதுக்காக மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து நீட் எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் கூட சொல்லலாம் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நீட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது நடக்காத இருக்கிறதுக்கு குறைவான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது என்ன வந்து அரசாங்கங்கள் தமிழக அரசு நிறைய முடிவுகளை எடுத்துகிட்டு இருந்தாலும் நிறைய சாதகமான முடிவுகளை மாணவர்களுக்காக எடுத்துகிட்டு இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறதுனால மாணவர்கள் யாருமே வந்து பயணிக்கு ஆகாமல் படிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டே இருங்க ஸோ நீட் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும் நீட் எக்ஸாம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் படித்தது படித்ததை வச்சு எக்ஸாம் எழுத பாருங்கள் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அரசாங்கங்கள் நல்ல நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க எதுவும் குழம்ப வேண்டாம் ஒரு தெளிவான ஒரே ஒரு மட்டும் தான் நீங்கள் இருக்கணும் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் எப்படி இருக்குன்றத மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் மனு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நான் அதை தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ